الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم تعلموا الفرائض فإني مقبوح أو كما قال عليه الصلاة والسلام சகைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலாகும் பெரியவர்களே, வாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமையாகும் செல்லலாம் ஆரோக்கியம் அவர்களின் அற்புதமான உமத்துவார்களே, அகிலத்தின் அருக்குடை அன்னல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் ரசூல் என்கிற அந்த கனமான பொறுப்பில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தினார்கள். உம்மத்தை உலக இறுதி நாள் வரை கொண்டு செல்கிற ஒரு கண்ணியமான கௌரவமான சமுதாயமாக அவர்கள் உண்டாக்கி தந்தார்கள். எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களை, தங்களை சார்ந்த மக்களை ஒரு நல்ல நிலையில் ஆக்கிச் செல்லாமல் அவர்களை பயன்படுத்தி தாங்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதுதான் உலகத்தின் தலைவர்களின் நியதி. ஆனால் உம்மி நபி, உன்னத நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வருத்தி, தன்னை சிரமத்தில் ஆழ்த்தி ஒரு சிறந்த சமுதாயத்தை உண்டாக்கி சென்றார்கள். சிறந்த கொள்கை பிடிப்புள்ள சமுதாயம், சிறந்த வழிகாட்டுதல்கள் நிறைந்த சமுதாயம், குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற சிறந்த ஒரு சமுதாயம், பொருளாதாரத்திலே பல்வேறு சிகரங்களை தொடக்கூடிய சிறந்த சமுதாயம், இப்படி எல்லா நிலையிலும் ஒரு உயர்ந்த சமூகத்தை விட்டு மறைந்தார்கள். அதன் தொடரிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை ஒரு கல்வி நிறைந்த சமுதாயமாக உண்டாக்கி சென்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், கல்வி என்பது ஒரு தனி மனிதனுக்கும் கௌரவம், ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு மதிப்பு. கல்வி இல்லாத சமுதாயத்தை பிற சமூகங்கள் ஏற்று பார்ப்பதில்லை. கல்வி இல்லாத ஒரு மனிதரை பிற மனிதர்கள் மதிப்பதே இல்லை. இதுதான் உலகத்தின் நியதி. அப்படி பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நினைத்தார்கள், தன்னுடைய சமூகம் கல்வியிலேயும் சிறந்து விளங்க வேண்டும், சிறந்த கல்விமான்களாக, அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக ஆக வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள். எத்தனையோ வரவேற்பான வார்த்தைகள். ஒரு மனிதர் கல்வியை தேடி சென்றால் அவர் செல்லக்கூடிய பாதை சோழத்தின் பாதை என்று சொன்னார்கள். அங்கிருந்து ஒருவர் பஸ் ஏறி நீலூருக்கு வருகிறார் கல்வி கற்பதற்காக. நாம் வெளிப்படையில் நினைக்கிறோம் அவர் ஊரில் இருந்து நீடூருக்கு அவர் பயணமாகி வந்திருக்கிறார். ஆனால் உண்மையில் ஹதீஸினுடைய கருத்தின்படி மண் சரக்க தொரியுதன் எல்தமிசுபியில் மண் சஹல்லாஹுல்லாஹு தொரியுதன் நினைச்சிருந்தார். யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிப்பாரோ அல்லாஹ் அவருக்கு சுவரத்திற்கு செல்லக்கூடிய பாதையை லேசாக்கி தருகிறான் என்று சொன்னால், இந்த ஒரு ஹதீஸ் உலகத்தின் ஒவ்வொரு மனிதரையும் அது தட்டி எழுப்புகிறது. நான் கல்வியை தேட வேண்டும், என்னை நான் கல்வி மாணவர் ஆக்க வேண்டும், அதில் தான் கௌரவம் இருக்கிறது. கல்வி இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் சிந்தித்து பார்க்க முடிவதில்லை. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்று சொன்னார், இது விஷயத்தில் நாயம் செல்லாசம் அவங்க ரொம்ப முயற்சி இருந்தார். ஏன்னா அந்த சமுதாயமே கல்வி அறிவு இல்லாத சமுதாயம். அரபு மக்களுக்கு அவ்வளவாக கல்வி அறிவே இல்லை. வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி உண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக பிரகடனப்படுத்திய போது ஒட்டுமொத்த அரபு மக்களிலே ஒரு 18 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும். அதுவும் பெருசா கட்டுரைகளை எழுத தெரியாது. அவங்க பெயரை எழுதுவாங்க, சில பல வார்த்தைகள் எழுதுவாங்க. அப்ப இந்த கவிதைகள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அப்படியே சொல்றதான தவிர எழுதுறதுலாம் இல்லை. அது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மொழிப்படணும். கோபத்திலும் கவிதை குடிப்பார்கள்,
சந்தோஷத்திலும் கவிதை படிப்பார்கள், தன்னுடைய குலம் கோத்திரத்தை பெருமைப்படுத்தி கவிதை படிப்பார்கள், பிற குலம் கோத்திரத்தை இழிவுபடுத்தி கவிதை படிப்பார்கள். கவிதை அப்படியே சதைகளில் நரம்புகளில் ஊறியது, பட் எழுதப்படுகிறது. அப்படிப்பட்ட சமுதாயத்தை நபிகள் கோமான் சொல்லத்தாகவும் அறிவு செல்பவர்கள் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக உண்டாக்கினார்கள். பல கட்டங்களில் அதற்கான சபைகளை ஏற்படுத்தினார்கள். மக்காவிலே தாருல் அருத்தம் என்கிற நபித் தோழரின் வீட்டில், அருத்தம் ரதியல்லாஹுடைய வீட்டிலே மக்களை ஒன்று கூட்டி அந்த நேரத்தில் என்ன கடமை இருந்துச்சோ அதை குறித்து போதித்தார்கள். அங்கேயே போதனை தொடங்கிவிட்டது. அதற்கு முன்னால் போதனை இல்லை. அதற்கு முன்னால் இருந்ததெல்லாம் என்ன? சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொல்லி உள்ளே நுழைந்து விட்ட மக்களை ஒரு வீட்டிலே ஒன்று ஓட்டி அமர்த்தி ஒரு மார்க்கம் குறித்து கற்றுத் தருகிறார்கள். இஸ்லாமிய சிறப்பு என்பது என்ன தெரியுமா? தெரிந்தவர் தான் எதை தெரிந்திருக்கிறாரோ அதை பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஹஜ்ஜத்துல் வதாஇ இறுதி ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனைக்கும் 23 ஆண்டு காலமாக பல செய்திகளை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது ஒரு வசனம் குறித்துண்டான தெளிவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சென்று எத்தி வையுங்கள். இந்த எத்தி வையுங்கள் என்று சொன்னாங்க. இது எதை உணர்ந்ததுனா, கல்வியை நீங்கள் கியாமத்து நாள் வரை சொல்லிக்கொண்டே ஏனென்றால் கியாமத்தின் அடையாளம் கல்வி உயர்த்தப்படும். கல்வி உயர்த்தப்பட்டு வருது என்று பொருள். அது வரைக்கும் நீங்க கல்வியினுடைய அந்த கற்றல் கற்பித்தல் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கு என்று பல கட்டங்களாக நமக்கு அவர்கள் ஆர்வப்படுத்தினார். நவீனுடைய சமூகத்திலே, நவீனுடைய சபையிலே கல்வியாளர்களுக்கு தனி ஒரு இருக்கை இருக்கும். அது பிற மக்களை தாழ்வுபடுத்துவதற்கல்ல, கல்வியாளர்களுக்கு ஒரு தனி மரியாதை, கல்வியாளர்களுக்கு ஒரு தனி மரியாதை. அப்படி ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் ஆண்களிலும் பெண்களிலும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை கற்பது கடமை. அவர் ஆணோ பெண்ணோ, அவர் கிராமவாசியோ நகரவாசியோ யாராக இருந்தாலும் சரி, கல்வி கற்றால்தான் உனக்கான சிறப்பு. கல்வி இல்லாத ஒரு நிலை கிடையாது. மார்க்கம் இல்ல, இந்த மார்க்கத்தை நம்ம வந்து கடைபிடித்து வாழணும்னு சொன்னா கொஞ்சமாவது தெரிந்து கொள்ளணும். எப்படி தொழணும்னு தெரிஞ்சால்தான் நம்முடைய தொழுகையை தொழுகையாக ஆகும். அப்ப அந்த எப்படி தொழ வேண்டும் என்று தெரிவதுதான் கல்வி. நிமிஷம் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் வருடத்தில் அமர்ந்து கல்வி பரிமாற்றம் செய்வது, தெரிந்ததை தெரியாதவருக்கு சொல்வது என்பது இரவெல்லாம் நின்று வணங்குவதை காட்டிலும் சிறந்தது. ஆச்சரியமா இருக்கு, ஒரு மனிதர் ராத்திரி எல்லாம் கால்கணக்க நின்று தொழுகிறார். ஊரே தொழுகுது, அவர் குடும்பத்தில் எல்லோரும் தொழுகிறார்கள், இவர் தொழுகிறார். சிறந்த அமல் தானே, அதை நாம் மறுக்கல. ஆனால் அதை விட மிகச்சிறந்த அமல் கொஞ்ச நேரம் அமர்ந்து தனக்கு தெரிந்த ஒரு ஹதீஸை, ஒரு வசனத்தை, ஒரு சட்டத்தை, ஒரு விஷயத்தை, உபதேசத்தை பிறருக்கு சொல்வது. அது பல கட்டங்களாக அவர்கள் உண்டாக்கினார். மதீனத் வாழ்க்கையில அங்கே இருந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அப்படியே கல்வி மாந்தராக பல கட்டங்களில் உயர்த்தினார்கள். அங்கே மஸ்ஜித் நபவியில கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு ஒரு 400 பேர் இறந்தார்கள். அங்கு தொடங்கினதான் மதரசா என்பது. கல்வியினுடைய அந்த கேந்திரம் கலாச்சாலை என்ப கலாசாலை என்பது எங்க தொடங்குச்சு? மஸ்ஜித் நபவியில தொடங்குச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வருவாங்க. ஒரு தடவை வர்றாங்க, வந்து சஹாபாக்கள் பல மாதிரி உட்கார்ந்துருக்கா. சில பேர் இதுக்கு இல்ல, சில பேர் குரான் வருது இல்ல, சில பேர் தனக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில வந்து அமர்ந்து சொன்னாங்க, எல்லாருமே ஹைர்ல தான் இருக்கீங்க, நிக்கிற செய்யக்கூடிய கூட்டமும் ஹைர்ல தான் இருக்குது, குரான் வைக்கக்கூடிய கூட்டமும் நன்மையில தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கல்வியினுடைய சபை பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் சேர்ந்தது. ஏனென்றால் இன்னமா வயசு வாழ்நிவன், நான் கல்வி கற்றுக் கொடுக்கும் பேராசானாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார். ஆம், பெருமாள் சதாசரன் மிகப்பெரிய ஒரு ஆசானாக உலகத்திலே வந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். என்னென்ன சட்டங்கள் சொல்லித் தந்தார்கள்,
வாழ்க்கையின் தத்துவங்களை எடுத்து வைத்தார்கள். உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி சொன்னார்கள். அதுவெல்லாம் கல்வியினுடைய வெளிப்பாடு. தெரிந்ததை சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்று தெரியும், நான் மட்டும் அதை வந்து செயல்படுத்தி வாழ்றதில்ல, ஒரு அர்த்தமே இல்லை, ஒரு நிறைவான வாழ்க்கை. இஸ்லாம் சொல்லல தனி மனிதனை மட்டும் தன்னை உயர்த்துக் கொள்ளும்படி சொல்லல, தனக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்லித் தர வேண்டும். ஒரு மனிதர் தனக்கு தெரிந்த விஷயத்தை பிறர் கேட்டும் சொல்லித்தராமல் மறைத்தார். ஹதீஸ் ஒரு மனிதர் தனக்கு தெரிந்த விஷயத்தை பிறர் கேட்டும் சொல்லித்தராமல் மறைத்தால் வறுமையில் அவருக்கு நெருப்பினாலான கனிமாலம் இடப்பட்டு இழுத்துக் கொண்டு வரப்படுவார். ஹதீஸ் எதை உணர்ந்தது? கல்வியாளர்களாக நாம் வர வேண்டும். நம்முடைய வீட்டில் எல்லோருக்கும் கல்வியை கற்றுத்தர வேண்டும். யாரும் கல்வியை விட்டு நீங்கிய மக்கள் இருக்கக்கூடாது. குழந்தைகள் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் உலக கல்வி, அதோடு பார்த்துக்கள். பெண்கள் அவர்களுக்கு ஒரு கிதாபை வைத்துக் கொண்டு, தாலிம் கிதாபோ அல்லது வேற சஹாபாக்களின் சரிதையோ, அதை படித்துக் கொடுத்து அவர்கள் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சமையலை தெரிகிறார்கள், யூடியூபிலே எதோ தெரிகிறார்கள், கொஞ்சம் அதோடு மார்க்கத்தையும் தெரிய வேண்டும். மார்க்க ஞானங்களை தெரிவது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். என்ன காரணம் சொன்னால், எவ்வளவு தெரிகிறோமோ அவ்வளவு நம்முடைய அமல்ல வந்து பவர்ஃபுல் இருக்கும், ஒரு ரியாலிட்டி இருக்கும். இல்லடா, அது வந்து ஒரு ஒரு முழுமையான முறையில் அமல்கள் இருக்காது. கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பெண்களுக்கு சொல்றோம். பெண்கள் அதை தத்ரூபமாக விளம்புவதற்கு சாபார்கள் வழிபாடுகளுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறது. அப்ப அதுக்கு கல்வி தான். அப்ப கல்வியின் வழியாக நாம வந்து சிறந்து விளங்க வேண்டும் என்பதை நம்ம சிலவாசனவங்க நமக்கு தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில கல்வியினுடைய கண்ணையும் திறந்து வைத்தார்கள். கல்வி கண் திறந்த கண்மணி நாயகம் செல்லும். இது இன்றைக்கும் இது தொடர்ந்து இருக்கு இஸ்லாமிய சமூக மக்களிடத்துல. ஆனா இப்ப கொஞ்சம் யதார்த்தமா பரவாயில்ல. இடையில கொஞ்சம் ஒரு 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 80,000-2,000 மத்தியில பாத்தீங்கன்னா அவ்வளவாக மக்களிடத்துல கல்வியினுடைய ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். மார்க்க கல்வி இருந்துச்சு, மக்கள் எல்லாம் உலக கல்வியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அப்படியே சிறுபராயத்திலே வளர்ச்சி சபையிலே சேர்ந்து விடுவார்கள். மார்க்க கல்வியோடு உலக கல்வியும் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அந்த விஷயங்களும் தெரிய வேண்டும். காரணம், இன்னைக்கு வந்து அரசாங்க பதவிகள்ல மற்ற இடங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களில் நம்மை நாம முன்னிறுத்த முடியாமல் போவதற்கு காரணமே நமக்கு அது சார்ந்த நாலேஜ் இல்லாமல் போனது. மார்க்கத்தை மட்டும் படிச்சு கொடுக்கல, வியாபாரம் எப்படி செய்யணும் என்று படித்து கொடுத்தார்கள், எக்கனாமிக் சொல்லிக் கொடுத்தார்கள், மிகப்பெரிய மருத்துவ மேதையாக இருந்தார்கள். பெண்மணிக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து கொடுத்து அங்கே மருத்துவம் பார்ப்பதற்காக இருந்தார்கள். பல பேர் அங்கே சேர்ந்து மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள். சாபாக்கள் காயங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு அவ என்ன உணர்த்தப்படுது நமக்கு? நபி அவர்கள் ஒரு கல்வியினுடைய ஒரு கேந்திரமாக உற்பத்தி ஆக்கி தந்தார்கள். நாம் அது விஷயத்தில் கவனமா இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஞானங்களை கொடுக்கிறோம், மார்க்க கல்வியும் சேர்த்து கொடுக்க வேண்டும். இதுதான் மறுமையில் நமக்கு உயர்ந்த பதவிகளை பெற்றுத்தரும். நம்புவதில் நல்ல நாயம் நம்ம நம்மையும் நம்முடைய சந்ததிகளை கல்வி அறிவு நிறைந்த சமுதாயமாக, ஒழுக்கங்கள் நிறைந்த சமுதாயம்.